நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மித் சார்ட் டயாகிராமா அண்ட் அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதான் வந்து ஸ்மித் சாட்டுக்கான டயக்ராம் இது வந்து கிராஃப் விற்கும் கிராஃப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு கே இதில் பார்க்குறோம் சரியா அதாவது இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா ஸ்மித் சாட்டு வந்து எப்படி இருக்கும் அதில் இருக்கு வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்க்குறோம் சரி நமக்கு இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே நமக்கு என்ன தெரியும்னா கான்ஸ்டன்ட் ஆர் சர்க்கிள் அதாவது ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா கான்ஸ்டன்ட் ஆர் சர்க்கிள் நெக்ஸ்ட்டு இந்த லைன் சர்க்கிள் இந்த மாதிரி லைன் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறோன்னா எக்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் சர்க்கிளில் இந்த கேஆர் ஆக்சிஸ்க்கு எபவ் அண்டு பிலோன்னு பிரிக்கிறோம் எபோவ் இருக்கிறது ஃபுல்லுமே என்னது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பிலோ இருக்கிறது ஃபுல்லுமே என்னது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து லேம் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டப் லென்த்து ஃபைன் பண்ணலாம் ஸ்டப் லென்த் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா இந்த அவுட்டர் சர்க்கிளில் வந்து வேல்யூ இருக்குல்ல இது எல்லாமே என்ன சொல்கிறோன்னா லேம்டாவோட வேல்யூஸ் சொல்கிறோம் சரியாங்களா அதே மாதிரி பிலோடையும் இருக்கா அதையும் என்ன சொல்கிறோம் அதையும் வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் லென்த்தை வந்து ஃபைன் பண்ணலாம் ஸ்டப்போட லென்த்து அண்டு ஸ்டப்போட லொக்கேஷனுக்கான லென்த்து இது ரெண்டுமே ஃபைன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது ரேடியலி ஸ்கேல்டு பாராமிட்டர் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரெஃப்ளெக்ஷன் கோ எஃபிஷியன் கே வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த இந்த லைன் நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த சென்டரில் இருக்கிறது நமக்கு என்ன தெரியும் கேஆர் ஆக்சிஸ் அபோவில் இருக்கிறது இண்டக்டிவ் கீழே இருக்கிறது கெப்பாசிட்டி அது எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா எபோவில் மார்க் பண்ணணும் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்லாம் வந்துச்சுன்னா கீழே மார்க் பண்ணணும் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கோம் இப்போ பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து எப்போவுமே நமக்கு எது இம்பார்ட்டன்ட் வேல்யூனா இந்த சர்க்கிளோட ஆ ஆரோடய வேல்யூ இந்த இந்த சர்க்கிள் இருக்கலாம் இந்த சர்க்கிளில் வந்து ஆரோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா ஜீரோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது என்ன பாயிண்ட்னா ஒன் கம்மா ஜீரோ இங்கே வந்து ஆரோட வேல்யூ ஒன்று எக்ஸோட வேல்யூ ஜீரோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு மெயின் இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூலாம் ஃபைன் பண்ணுவோம் பார்க்க போகிறோம்னா ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஷினில் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா லோட் இம்பிடன்ஸ் கொடுத்துருவாங்க லோட் இம்பிடன்ஸ் அண்டு கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு லோடு இம்பிடன்ஸ்ன்னு என்ன ஈசெட்டல் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ்னால் என்ன தெரியும் ஈசெட்னால் இது ரெண்டு வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணுனா நார்மலைஸ்டு லோடு இம்பிடன்ஸ் ஃபைன் பண்ணணும் நார்மலைஸ்டு லோடு இம்பிடன்ஸு தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸ்னு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து டூனு ஃபைன் பண்ணியிருக்கோம் அண்டு ஜே எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோம் இப்போ வந்து ஆரோட வேல்யூ எங்கே பார்க்கணுன்னா இந்த சர்க்கிளில் வந்து ஆரோட வேல்யூ எங்கே வருதுன்னு பார்க்கணும் எங்கே டூ வருதுன்னு இதில் டூ வருது அதாவது இந்த சர்க்கிள் தான் வந்து டூ வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீன்ற வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்போ எங்கே வரணுன்னா எபோவ் த ஆக்சிஸ் அப்போ இந்த டூ சர்க்கிளில் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒன்று நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் டூ நெக்ஸ்ட் இருக்கிற இங்கே ஒன் பாயிண்ட் டூ நெக்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ வரும் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்போ இந்த லைனில் வந்து டூ சர்க்கிள் எங்கே வருதுன்னு பார்த்தோன்னா இங்கே அப்போ இஜர்டெல்லோட வேல்யூ வந்து இந்த இடத்துல தான் வரும் நான் வந்து கிராஃப் வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது காட்டுறேன் அப்போ வந்து கிளியராக தெரியும் இதில் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கனால க்ளியராக தெரியல ஓகேவா இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நார்மலைஸ்டு லோட் இம்பிடன்ஸ் சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஆர் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு எக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு வச்சு ஃபைன் பண்ணியாச்சு இதே இங்கே வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ இருந்துச்சுன்னா அப்போ எங்கே மார்க் பண்ணணும்னா டூ சர்க்கிளில் வந்து எங்கே ஒன் பாயிண்ட் த்ரீ பிலோவில் வருது அப்படின்னு பார்க்கணும் டூ சர்க்கிளில் இங்கே ஒன் பாயிண்ட் த்ரீ இதில் வரும் அப்போ இந்த இடத்துல வரும் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது இந்த கீழே சர்க்கிளில் வரும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒன் காமா ஜீரோலேருந்து நம்ம சர்க்கிள் வரையணும் எதுக்குனா இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கணும் இப்போ இது வந்து ஒன் காமா ஜீரோ நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோன்னா இங்கே இருந்து இங்கே காம்பஸ் வச்சு இதை வச்சு ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி வரையணும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணும் சரி டிரா த சர்க்கிள் சென்டர் ஒன் கமார் ஜீரோ டூ தி ரேடியஸ் ஆர் பிளஸ் ஜிஎக்ஸ் அந்த ரேடியஸ் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நார்மலைஸ்டு அட்மிடன்ஸ் ஃபைன் பண்ணுன்னா என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம இதுக்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் இதுக்கு டேரெக்டாக அப்படியே ஆப்போசிட்லேயும் இந்த சர்க்கிளில் வரையணும் நேர் ஆப்போசிட்னா கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரி வச்சு ஆப்போசிட்டில் வரைஞ்சோன்னா இந்த பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ அந்த வேல்யூ தான் என்ன சொல்கிறோன்னா நார்மலைஸ்டு அட்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து விஎஸ்டபிள்யூஆர் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு விஎஸ்டபிள்யூ இந்த சர்க்கிளோட வேல்யூ வந்து இந்த கேஆர் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பிஎஸ்டபுள்யூஆர் சொல்றோம் அதை நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன எப்படி ஃபைன் பண்ணால் இந்த ஒன் கமஸ் ஜீரோலேருந்து இது வரையும் அதாவது அந்த சர்க்கிள்க்குள்ள ரேடியஸை வந்து மார்க் பண்ணி ரேடியஸை வந்து நோட் பண்ணிக்கணும் ரேடியஸை நோட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு அந்த ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரை அந்த ஆர்க் வந்து எங்கே டச் ஆகுதோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இதான் வந்து பேசிக்காக நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன ஃபைன் பண்ணுன்னா நார்மலைஸ்டு லோட் இம்பர்டன்ஸ் ஃபைன் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பாய் ஆர் சர்க்கிளில் வந்து பாயிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்க்கிள்லையும் பாயிண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும் சென்டர் வந்து ஒன் கமஸ் ஜீரோ வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து நார்மலைஸ்டு அட்மிட்டன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டைரக்டாக இந்த சர்க்கிளில் நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த சர்க்கிளில் வந்து எங்கே டச் ஆகுதோ அதை தான் வந்து என்னென்னு எடுத்துக்கணும் நார்மலைஸ்டு அட்மிட்டன்ஸ் இல்லைனா இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி வச்சு மார்க்கும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டூ ஃபைண்ட் விஎஸ்டபிள்யூஆர் சென்ட்ரு ஒன் கமார் ஜீரோன்னு வச்சுக்குவோம் இதுலேருந்து இந்த ரைட் சைடில் வந்து எங்கே டச் இந்த கேஆர் ஆக்சிஸில் வேல்யூ அதுதான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா பிஎஸ்டபிள்யூஆர்னு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷன் ஃபைன் பண்ணுறது லெஃப்ட் ஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷன் ஃபைன் பண்ணுறது எப்படின்னா இந்த ஸ்மித் சாட்டிக்கில் ஒரு லைன் டயக்ராம் இருக்கும் அந்த லைன் டயக்ராமில் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியஸ் அளவுக்கு ஒரு வேல்யூ எடுத்துட்டு அந்த வேல்யூவை இங்கே வச்சு ஆர்க் வரைஞ்சோன்னா கரெக்டாக அந்த வேல்யூ எங்கே வருதோ அதான் வந்து என்னென்னு வச்சுக்கிறோன்னா ரெஃப்ளக்ஷன் கோஎஃபிஷன் இதான் வந்து ஸ்மித் ஆட்டுக்குன்னா பேசிக் ஸ்டெப்ஸு